ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது தான் அந்த ஆறாம் இடம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் ரோய், சத்ரு என்றால் எதிரிகள். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும். ரொம்பவும் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மூணுமே இருக்கும். கடன் இருக்கும், எதிரி இருப்பான், அல்லது நோய் இருக்கும். அதை நாம் தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நோய் தீர்க்கும் சர்ப்ப குறியீடு பார்த்தீர்களானால் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அது என்ன சார் சர்ப்ப குறியீடு அப்படின்னா, ஒரு கம்பு இருக்கிற மாதிரி இருக்கும், இரண்டு சர்ப்பங்கள் சுத்திய பின்னப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும். அது அந்த குறியீடு தான் வந்து மருத்துவ ஹிஸ்டரியில, மெடிக்கல் ஹிஸ்டரியில அதோட சிம்பல் வந்து இந்த சர்ப்ப குறியீடு. ஏன் வந்து மெடிக்கல் ஹிஸ்டரியில அது வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸோட லெட்டர் பேட் ஆகட்டும், அல்லது விசிட்டிங் கார்டு ஆகட்டும், அல்லது அவர்களுடைய வண்டி வாகனத்தில கூட அந்த குறியீடை பயன்படுத்தி இருப்பாங்க. பெரிய பெரிய ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், அங்கெல்லாம் அந்த சர்ப்ப குறியீடுங்கிறது இருக்கும். அதை பார்த்தாலே நோயாளிகளுக்கு நோய் தீரும். உதாரணத்துக்கு நீங்க இதெல்லாமே வந்து நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து வந்த விஷயம்தான். நீங்க ஒரு சிவாலயத்துக்கு சென்றாலும் சரி, அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்றாலும் சரி, அது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அரச மரம் வேப்ப மரம் இணைந்து இருக்கக்கூடிய பகுதியில் நாகர் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நாகர், ரெண்டு நாகர் வந்து பிணைந்து இருக்கிற மாதிரி ஒரு சர்ப்ப வடிவத்தை வடிவமைத்திருப்பார்கள். அதுதான் ராகு கேது. அந்த தடி தான் வந்து நம்முடைய கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அது ரெண்டுமே பிணைந்திருக்கிறதை பார்ப்பது நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். வெறுமனா நோய் மட்டும்தான் இல்ல, கடன் பிரச்சனை தீரும், நமக்கு சத்ருக்கள் இருக்க மாட்டாங்க. அது மட்டுமில்லாமல் நோய் இல்லாமல் தீர்ந்துவிடும். ஒரு மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்க போய் நாகர் பிரதிஷ்டை பண்ணாலும் உங்களுக்கு மிகவும் நல்லது. எல்லாருமே சொல்றது உண்டு, 5-11 ராகு கேது இருக்கா, 1-7 ராகு கேது இருக்கா, 2-8 ராகு கேது இருக்கா, சர்ப்ப கோயிலுக்கு போய் ராகு கேதுக்கு பரிகாரமா நாகர் பிரதிஷ்டை பண்ணிருங்க. உதாரணத்துக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து ராகு கேது பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். இப்ப என்னுடைய ஜாதகத்திலையும் என்னுடைய மனைவி ஜாதகத்திலையும் 5-11 ராகு கேது இருக்கும், 5-11 ராகு இருக்கும். ஆகையால் நாங்கள் ராகுவின் அதிதேவதையான வனபத்ரமாளியம்மன் கோயிலில், அதுவும் ராகுவின் நட்சத்திரம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளில் நாங்க போய் வந்து ஒரு நாகர் சிலை வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணி அதற்குண்டியான சாங்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே பண்ணி, அத ஜலவாசம், நெல்வாசம், இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அது முறையா ஒரு ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களால வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நாகர் பிரதிஷ்டை பண்றது ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் 1-7, 2-8, 5-11, 4-10, 3-9, இந்த மாதிரி ஏதாவது ராகுகேது பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்ல இடத்துல இருந்தா இன்னொருத்தர் வந்து நல்ல இடத்துல இருக்க மாட்டாரு. இது எல்லா ஜாதகத்திலயும் இருக்குதுதான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு வந்து உங்களுடைய கர்ம விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய நபர்கள். ராகு ஒரு இடத்துல இருக்காருன்னா அது வந்து தீராத ஆசை, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தீராத ஆசை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். கேது ஒரு இடத்துல இருக்காருன்னா அது நீங்க செய்ய தவறிய கடமைகள். உதாரணத்துக்கு 5வது இடத்துல இப்ப எனக்கு கேது இருக்கு அப்படின்னா, போன பிறவியில நான் பூர்வ புண்ணியம் சரியாக அதை செய்யவில்லை, குலதெய்வத்தை சரியாக வழிபடவில்லை, குழந்தைகளுக்கு சரியான ஒரு தகப்பனாவோ அல்லது ஒரு தாயாகவோ இருக்கவில்லை என்று அர்த்தம். அதுக்காக நமக்கு இந்த தடவை அவங்க ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க, இந்த தடவையாவது நீ குலதெய்வத்தை ஒழுங்காக வழிபடணும், பூர்வ புண்ணியத்தை சரியா செய்யணும், உன்னுடைய முன்னோர்களுக்கு சரியான பித்திருக்காரியம் செய்யணும். 5வது இடத்துல கேது இருக்கிறதுலாம் ஒரு பித்ருதோஷம் தான். 5வது இடத்துல ராகு இருந்தாலும் அது ஒரு பித்ருதோஷம் தான். ஆனா 11வது இடத்துல ராகு இருக்கிறது, அது ஒரு லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது, அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் இருக்கும், அதுதான் விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சர்ப்ப குறியீடுக்கு வருவோம். இந்த சர்ப்ப குறியீடு நீங்கள் அடிக்கடி பார்க்க நேர்ந்தால் அதுவே உங்களுக்கு நல்லது. அதனாலதான் சிவாலயங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகர் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தா நமக்கு அன்றைக்குள்ள கர்மா, அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம முன்ஜென்ம கர்மா, அதாவது சஞ்சித பிராப்த
ஆகமிய கர்மா எல்லாமே அன்றைய டே டு டே ஆக்டிவிட்டியில என்ன செஞ்சிருந்தாலும் அது விலகிவிடும் அப்படிங்கிறது தான் அதற்குரிய விஷயம். அதனால டெய்லி கூட நீங்க போய் அதை தரிசனம் செய்யலாம். இயன்றவர்கள் இயலாதவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் சிவாலயத்திற்கு சென்று அந்த சர்ப்பக்குறியீடான நாகரை நீங்கள் பார்த்துவிட்டு வாருங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். அது மட்டுமல்லாமல் நோயிற்றவர்கள் இதை பார்த்தார்கள் ஆனால் அவர்களுக்கு விரைவில் நோய் நீங்கும். இதுதான் நோய் தீர்க்கும் குறியீடு. இன்னைக்கு நிறைய டிசீஸ் வந்துடுச்சு, கேன்சர், டயபெட்டிக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அது மாதிரி ஏகப்பட்ட பெயர் சொல்ல முடியாத வியாதிகள் நிறைய வந்துடுச்சு. திடீர் திடீர்னு அது இல்லாமல் சீசனல் டிசீஸ் ஆன டெங்கு காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ, இந்த மாதிரி சிக்கன் குனியா, ஏதாவது ஒரு வியாதி புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையா, வியாதி புதுசாக வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த நோய் தீர்க்கும் சர்ப்பக்குறியீட்டை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். அதற்குரிய மருத்துவரை அந்த நீங்கள் அணுகுவீர்கள், அதற்குரிய மருத்துவமும் உங்களுக்கு சரிவர கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து மருத்துவம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு வியாபாரத்தனமாக போய்கொண்டிருக்கின்றது. ஒரு மருந்து வாங்கிறது அதெல்லாம் எப்படி என்ன தயாரிக்கிறாங்க, என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அது இல்லாமல் அது வந்து காலாவதியாக கூடிய விஷயங்களை கூட திரும்பவும் வந்து புழக்கத்தில் மார்க்கெட்டில் விடுற அளவுக்கு இந்த சமூகம் இருக்கின்றது. ஆகையால் நீங்க இந்த சர்ப்பக்குறியீடை பயன்படுத்தினீர்களானால் இது உங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கும் நோய் வராமல் தடுப்பதற்கும் மிகுந்த ஒரு கவசமாக இருக்கும். எனவே இந்த குறியீடை அனைவருமே பயன்படுத்துங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா டாக்டரோட லெட்டர் பேட்ல ஹெட்டிங் பக்கத்துல ஃபர்ஸ்ட்ல அதுதான் இருக்கும். டாக்டரோட பேரு ஒரு பக்கம் இருக்குதுன்னா அதுக்கு ரைட் சைட்ல வந்து அந்த சர்ப்பக்குறியீடுல வச்சிருப்பாங்க. ஏன்னா மருத்துவர்களே அதை வைத்திருக்கிறார்கள் என்றால் மருத்துவர்கள் இதை பயன்படுத்துவது அவர்கள் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்களோ அவர்களுக்கு அந்த நோய் குணமாவதுக்கு உறுதியானது. சோ இந்த சர்ப்பக்குறியீடை பயன்படுத்தி நோய் எதிரி கடன் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம். ஏன்னா வந்து ஜாதகத்துல சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான கிரகம் ருணகாரகன், நோய்க்கு காரணமானவன், சத்ருகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். செவ்வாய் தான், செவ்வாயால தான் கடன் ஏற்படும், செவ்வாயால தான் நோய் ஏற்படும், செவ்வாயால தான் எதிரிகள் ஏற்படுவார்கள். ஏன்னா கோபம், நம்ம கோபப்படுறதுனால ஒருத்தர் எதிரி ஆயிடுவாங்க. நம்ம கோபப்படுறதுனால நம்ம பிபி ரைஸ் ஆகி நமக்கு வியாதி வரும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இதுவும் வந்து செவ்வாயால தான் ஏற்படும். அந்த செவ்வாய் நீச்சமாக கூடிய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம், அது வந்து நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது. அது வந்து சர்ப்ப பின்னப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு சர்ப்பங்களில் ஒரு குறியீடு தான் ஆயிலி நட்சத்திரம் சர்ப்பம். அது மட்டும் இல்லாமல் ஆயிலி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அகஸ்திய பெருமான், ஆயிலி நட்சத்திரம் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் பலராமர் பிறந்த நட்சத்திரம். பலராமர் தான் ஆதிசேஷன், ஆதிசேஷன் தான் பலராமர், ஆயில்யம் லட்சுமணன் அவதரித்த நட்சத்திரம். இவங்க எல்லாம் வழி வழியாக அந்த ஆயிலி நட்சத்திரத்துல வராங்க. சோ அப்ப அந்த சர்ப்பக்குறியீடு அப்படிங்கிறது சுருள் வடிவானது. அதனாலதான் டாடா ஸ்காயில் வந்து ஆயிலி நட்சத்திரம்னு சொல்றாங்க. எனவே இதை புரிந்து கொண்டு நாம் அந்த செவ்வாய் நீச்சமாக கூடிய அந்த ஆயில்யம் பத்தின விஷயத்தை தெரிந்து கொண்டோமானால் நோய் எதிரி கடன் இதிலிருந்து தப்பிக்கலாம். இதே வந்து பைபிள்ல வந்து 21 அதிகாரத்துல 8 மற்றும் 9 பாடல்ல அதுலயே வந்து கர்த்தரே வந்து சொன்னதாக ஒரு வசனம் இருக்கின்றது. மோசே, இந்த மாதிரி சர்ப்பம் தீண்டிய ஒருவனுக்கு நீ இந்த மாதிரி ஒரு குச்சியில் இரண்டு சர்ப்பங்கள் பின்னப்பட்ட ஒரு இதை வந்து வெண்கல இதில் வந்து நீ வச்ச அப்படின்னா சர்ப்பம் தீண்டியவனாக இருந்தாலும் அவனிடம் இதை காமித்தால் அவன் உயிர் பிழைத்து விடுவான் அப்படின்றத சொல்றது தான் அந்த பாட்டு, அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். எனவே இந்த சர்ப்பக்குறியீடை பயன்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள், நோய் எதிரி கடன்கள் இதிலிருந்து மீண்டு விடலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.